இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர் நமக்காக எழுதிய சட்டங்கள், தீட்டிய செயல்கள், அவர் சிந்தித்து நமக்காக செயல்பட்ட காரியங்களை. இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திர தொழிலாளர்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து அன்றே ஆரம்பித்தாங்க. இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்று முதல் எழுதிய சட்டங்களாகட்டும், இன்று செயல்பட்டு கொண்டிருக்கும் சட்டங்களாகட்டும், அனைத்தும் சாமானியர்கள் மக்களை நோக்கியே இருந்தது. அனைவரும் சமமே, ஒருவர் கஷ்டப்படக்கூடாது, அவரும் சரிசமமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், சரிக்கு சரி உட்கார வேண்டும், சரிக்கு சரி நடக்க வேண்டும், சரிக்கு சரி உடை அணிய வேண்டும் என்று போராடிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் இந்தியாவின் சிற்பி டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்களை பற்றி தொடர்ந்து நாம் தினமும் பல விஷயங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த விதத்தில் இன்று நாம் காணப்போவது இன்னொரு புதிய செய்தி, அதாவது புத்த மதத்தை அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டார். அதாவது எப்போவுமே நேற்றைய நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், அம்பேத்கர் வந்து கடவுள் நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் கொண்டவர்னு. இந்து மதத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர் தான், ஆனால் இந்து மதத்தில் நடத்தப்பட்ட பல விஷயங்கள், அயோக்கியத்தனங்களை எல்லாம் கண்டு கொதிப்படைந்து அந்த மதத்தை வெறுக்கிற அளவுக்கு அவருடைய மனநிலை போயிடுச்சு. காரணம் என்னென்னா, அந்த ஆதிக்க வர்க்கத்தினரின் செயற்பாடுகள் அப்படி இருந்தது. அது அதனால் என்ன பண்ணார், அவர் புத்த மதத்துக்கு மாறிடணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். அது எப்போது வந்து அவர் அதில் தீவிரமாக ஈடுபட்டாருன்னா, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் இருந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் அவரால் வரைவு செய்யப்பட்ட அந்த சட்டங்கள் எல்லாம் இவர் எதிர்பார்த்த மாதிரியோ இல்லை நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவோ மக்கள் வந்து, அதாவது அந்த அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதெல்லாம் நிறைய நிராகரித்து விட்டது. அப்போது அதில் கோவப்பட்டு அம்பேத்கர் அந்த சட்ட அமைச்சர் பதவியையே தூக்கி போட்டுட்டு வராரு இல்லையா. ஆனாலும் அந்த சட்ட அமைச்சர் பதவியை தான் தூக்கி போட்டாரே தவிர, தன்னுடைய செயல்பாடுகள் மக்களுக்கான நலன்களை எல்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்த நேரத்தில் தான் அவர் வந்து அந்த இந்து மதத்தின் மேலே ரொம்ப வெறுப்புற்று இருந்த நேரமும் அது. அப்போ என்னன்னா, புத்த மதத்திற்கு மாறிட போகிறேன்னு அறிவிச்சிருந்தார் இல்லையா. அப்போ புத்த மதத்தை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பினார் அவர். அப்போ அந்த புத்த மதத்தை தன்னுடைய கடைசி காலத்தில் அம்பேத்கர் வந்து பரப்புகிறாரு. அப்போ புத்தமும் அவரது தம்மமும் என்ற ஒரு புத்தகத்தை கூட அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். இப்போது அந்த புத்த மதம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. புத்தம் அப்படின்னா அறிவு, விழிப்புணர்வுன்னு அர்த்தம். இதில் வந்து ஒரு ஸ்லோகன் வரும், புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்றது இல்லையா. அப்போ புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா, புத்தம்னா விழிப்புணர்வு இல்லைன்னா அறிவு, பகுத்தறிவு அப்படின்ற அர்த்தம். அந்த பகுத்தறிவுக்கு என்னை நான் ஒப்படைக்கிறேன், பகுத்தறிவுக்கு நான் சரணடைகிறேன் அப்படின்ற அர்த்தம் வருது புத்தம் சரணம் கச்சாமி என்பதற்கு. அடுத்து தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னா, தம்மம் என்றால் கொள்கை, அந்த பகுத்தறிவு கொள்கைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்றது தான் தம்மம் சரணம் கச்சாமி. அடுத்ததாக வர்றது வந்து சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பகுத்தறிவு கொள்கையை நடத்துகின்ற இந்த அமைப்பிற்கு நான் ஏற்றுக்கொண்டு இந்த அமைப்பின் மூலமாக நான் இதை மக்களுக்கு தெரிவிப்பேன், இதை மக்களிடத்தில் பரப்புவேன் அப்படின்ற ஒரு கருத்து வருது. இப்போ இந்த மூன்று கருத்து தான் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்பது. இப்போ அம்பேத்கர் கிட்ட ஒருத்தர் போய் கேட்குறாங்க, ஒரு எதுக்கு நீங்கள் வந்து புத்த மதத்தை தழுவுறீங்க, என்ன அப்படி வந்து புத்த மதம் வந்து அவ்வளோ ஒரு விருப்பப்பட்ட ஒரு மதமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அம்பேத்கர் சொல்கிறாரு, அதாவது புத்த மதம் தான் மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மதம், அது வந்து இயற்கைக்கு புறம்பானதில்லை, அது பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டது. புத்த மதம் வந்து பகுத்தறிவு மதம், அது அறிவு மதம். அது இந்த புத்த மதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இந்த மதம் எந்த ஏற்றத்தாழ்வுமே சொல்லலை, அன்பையும் கருணையும் போதிக்கிற மதம் இது. இப்படி இந்த மதத்திற்கான விளக்கத்தை அம்பேத்கர் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா ஒவ்வொரு மதமும், எந்த மதமுமே பொதுவாக அன்பை போதிக்கும், கருணையை போதிக்கும், கொல்லாமையை போதிக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட இந்த உயர்வான மதம் தான் இது. ஆனால் இந்து மதம் எப்படி தெய்வத்தை நம்புறது, கடவுள் என்ற கான்செப்டு இந்து மதத்தில் இருக்குது, ஆனால் பௌத்தத்தில் இந்த கடவுள் என்ற கான்செப்டே இல்லை, தெய்வ நம்பிக்கையே இல்லை.
மக்கள் வந்து சமமாக அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. எங்கே இந்து மதத்தில் வர்ணாசிரம தர்மம் என்று போட்டு மக்களை வந்து நான்கு விதமாக பிரித்து அவங்கள வந்து அடித்தட்டு மக்களை அழுத்தி அவங்கள துன்புறுத்தி அவங்கள வந்து ஒரு மனிதனாகவே மதிக்காத ஒரு சூழலில் தான் இந்து மத மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பௌத்தத்தில் அப்படி இல்லை. மதம் மதம் அதாவது ஜாதிகள் என்ற பிரிவுகள்லாம் இல்லாமல் வர்ணங்கள் என்ற பிரிவுகள்லாம் இல்லாமல் அந்த மக்கள் வந்து எல்லோரும் சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த பௌத்த மதம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களையாக விளக்கி அவர் புத்தகத்தை எழுதுகிறாரு. இந்த நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா அம்பேத்கர் இந்த புத்த மத கொள்கையை பரப்ப வேண்டும் என்பதற்காக அவர் எந்த அளவுக்கு தன்னை இன்வால்வ் படுத்தி தன்னை அப்படியே அர்ப்பணித்து அதை எழுதினார் அந்த புத்தகத்தை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா புத்தமும் தமமும் என்ற புத்தகத்தை அவர் எழுதிட்டார். அந்த புக்கு எழுதி முடித்த உடனே அதற்கு ஒரு முன்னுரை எழுதணும் இல்லையா. அந்த முன்னுரை எழுதுறதுக்காக ஒரு நாள் ஈவினிங் உட்கார்றாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு எழுதுறதுக்கு. எழுதிக்கிட்டே இருக்காரு, இரவு வந்துடுது. இரவு வரும்போது என்ன பண்ணுறாரு, அவரோட இருந்த உதவியாளர் அவர் என்ன சொன்னார், ஐயா நேரம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாரு. இப்போ மாதிரினா நம்மளாம் 11 மணி 12 மணின்றதெல்லாம் நமக்கு ஒரு நேரமாகவே தெரியறதில்ல. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 7-8 மணி அந்த மாதிரி நேரமாக இருக்கும். அவர் கிளம்பிட்டார். அம்பேத்கரை சொன்னார், சரி நீ போ அப்படின்னு சொன்ன உடனே இவர் உட்காந்து அந்த உதவியாளர் கிளம்பிட்டார். இவர் அந்த முன்னுரையை எழுதிக்கிட்டே இருக்கார். அவர் பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கார். அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் அவர் எழுதிட்டே இருக்கார். திடீர்னு வந்து ஐயா அப்படின்னு குரல் கேட்குது. அம்பேத்கர் திரும்பி பார்த்துட்டு, என்ன நீ இன்னும் போகலையா, நான் தான் உன்னை போக சொல்லிட்டேனே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்லார், ஐயா நான் வீட்டுக்கு போயிட்டேன், போயிட்டு தூங்கி எழுந்து தான் வரேன், இப்போ விடியற் காலம் 5 மணி ஐயா அப்படின்றார். அதாவது சாஹேப் சாஹேப்னு சொல்லுவாங்க, சாஹேப் நான் 5 மணிக்கு இது விடியற் காலே 5 மணி சாஹேப் இது அப்படின்னு சொன்னோடனே அம்பேத்கருக்கு, அப்படியா 5 மணி ஆயிடுச்சா, வெடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த உதவியாளருக்கு அவ்வளோ ஆச்சரியமா. இப்போது எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டு அம்பேத்கர் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது இல்லையா. இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய மக்களின் முன்னேற்றத்திற்காக அவர் எடுத்த ஒவ்வொரு விஷயங்களுமே இப்படி தான். நேரம் காலம் பார்க்க மாட்டார், தூக்கம் பசி இரவு பகல் எந்த எண்ணமுமே வராது. சுற்றி யார் இருக்கிறாங்க, யார் வந்தாங்க, யார் போனாங்க, யாராவது ஏதாவது எடுத்துகிட்டு போனாங்களா, இப்படி எந்த விஷயமே அவரை சுற்றி நடக்கிறது தெரியவே தெரியாது. இதே மாதிரி தான் லண்டனில் இருக்கும்போது அவர் லைப்ரரியில் போய் படித்ததையும் குறிப்பிடுவாங்க இல்லையா. காலையில் போகிற முதல் ஆள் அவர் தான், சாயந்தரம் வர கடைசி ஆள் அவர் தான். அந்த புத்தக நிலையை மூடும் பொழுது கடைசி ஆளாகத்தான் வருவார். அது நடுவில் அந்த புத்தக நூலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட அம்பேத்கருக்கு தெரியாது அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கும். அதே நிலைமை தான் வீட்டில் அம்பேத்கர் படிக்கும் பொழுதும் அதே மாதிரி தான் இருந்திருக்காரு. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்னுடைய கொள்கை நான் எழுதணும், என்னுடைய எண்ணம் என் சிந்தனை சிதறாமல் அவர் வந்து எழுதியிருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு புத்தகமும் அவருடைய புத்தகங்கள் இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய ஆராய்ச்சிக்கான கையேடாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட அம்பேத்கரை நாம் எப்பொழுதும் வணங்குவோம், எப்பொழுதும் போற்றுவோம். நாளை வேறு ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.